பக்தி மார்க்கத்தில் வந்து சில சரணாகதிங்கிற மாதிரி சொல்லலாம். சரணாகதி லெவலுக்கு வந்தால் அதுவும் இதே தான் வேலை செய்யுது. சரணாகதி லெவல்லையுமே எல்லாமே அவன் செயல்னிட்டு எடுத்து சரணாகதி லெவலில் போனோன்னு சொன்னால் அங்கே இங்கே தான் இதுதான் வேலை செய்யுது. ஆனால் அவங்க வந்து இறைவனோட இணைச்சு ஏதோ ஒன்று பண்ணுறதுனால அவங்க அதனுடைய அந்த உயிர்த்தன்மையை கூட சில இதில் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. உண்மையிலேயே அதுவும் உன்னதமான ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன் கூட அந்த மாதிரி நிலைக்கு வந்துடலாம். ரொம்ப ஒன்றும் முயற்சி பண்ணி தத்துவங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஞான முகாமெல்லாம் கலந்துக்கிடணும்னு கூட எல்லாம் அவசியம் இல்லை. ஒரு சாதாரண நிலையிலிருந்து அந்த எல்லாம் அவன் செயல்னு சொல்லி விட்டுட்டாலே போதும். ஆனால் சாதாரணமாக வர முடியாது. வந்துட்டான்னா அந்த நிலைதான். அப்படி நிறைய அப்படி சிலவங்களுடைய தொடர்பு இருக்குது. சிலவங்கெல்லாம் பார்த்துருக்குறேன், சிலவங்க அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் இருக்க சரியான நல்லதான ஐயான்னுட்டுலாம் சிலவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இதே நல்லதான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து நமக்கு எந்த ஹோல்டுமே இல்லை. நீங்கள் சரணாகதிங்கும் போது இறைவனே பார்த்துக்கிடுறாங்களோ உங்களுக்கு என்ன வேலை இருக்காங்க? அப்போ என்னென்னு சொன்னால் இங்கே சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் நமக்கு எந்த ஒரு அடைவிடமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு கற்பனை வச்சுருக்குறோம், ஒரு ஃப்ரேம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தன்மை அடையணும், ஒரு நல்ல நிலை அடையணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அடையணும்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கீழே போட்டுற ஒரு இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா போதும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கீழே விழுந்துடும், நீங்கள் போடணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் தேடி போன நபர் அவர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவரை நீங்கள் எட்டி பார்க்க மாட்டீங்க. அப்போ என்னென்னு சொன்னால் நம்ம அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கிடுறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, இதுக்கு பேர் தான் ஞானம். ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாது, ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இன்டலெக்சுவலான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். ஞானங்கிறது ஒரு கிரேட் திங்கே கிடையாது, ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன். அது வந்து அந்த இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் அடுத்த அந்த லிபரேஷனுங்கிறது ஏற்படும். லிபரேஷனுங்கிறது ரியல் திங், அது கற்பனை கிடையாது. அந்த லிபரேஷனுங்கிறது எல்லாமே அதுவாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் மனசு வந்து சுதந்திரமாக அதுவாக இயங்குகிற ஒரு தன்மை. ஏன்னா நம்ம இல்லைன்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த முடிவு எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால், இது இப்படி இயங்கணும், இது இப்படி இயங்கக்கூடாது, இந்த மாதிரி அனுபவம் தான் நமக்கு கிடைக்கணும், இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய மனோ இயக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்போம். நீ எப்படி இயங்கினாலும் இயங்கிட்டு போப்பான்ட்டு விட்டுட்டு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஃப்ரீயாக ஓடிட்டு. அப்போ அந்த லிபரேஷன் தான் உண்மையிலே அது ரியல் திங். அது என்லைட்டன்மெண்ட் ஞானம்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். நாம் என்னென்னு சொல்லி, எனக்கும் முதல்ல ஆரம்ப காலங்களில் வந்து லிபரேஷன் ஞானம் லிபரேஷனுங்கிற ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியும், ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் இதுதான் நினச்சிக்கிட்டோம். ஏன்னா என்லைட்டன்மெண்ட்டுங்கிறதெல்லாம் வெறும் ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன் மட்டும், லிபரேஷன் மட்டும்தான் ஆக்சுவல் திங்.